இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சக்காமாலை, அதாவது மஞ்சக்காமாலைன்னு என்ன, அது எப்படி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது, அது எதனால் வருது மஞ்சக்காமாலை, அது என்னென்ன வகைகள் இருக்குது. முக்கியமான உறுப்பு என்ன பார்த்தீங்கன்னா கல்லீரல். அந்த கல்லீரல் நம்ம உடம்புல மிக முக்கியமான உறுப்பு. அது மட்டும் இல்லாமல் அது அளவுலேயே அதான் பெருசு. இது 500 ஃபங்க்ஷன்ஸை வேலை செய்கிறது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கல்லீரல் என்ன உடம்புல வேலை செய்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சித மாற்றத்தில் நச்சுத்தன்மையை ஒழுங்குபடுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நமது செரிமானம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஒழுங்குபடுத்துகிறது இந்த கல்லீரல். ஓகே, இப்போ மூணு விதமாக நம்மளுக்கு வந்து இந்த கல்லீரல் வேலை செய்கிறது நம்ம உடம்புல. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை, கொழுப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரத்தத்தில் உள்ள புரதம். இந்த மூணுமே நம்ம உடம்புல சீராக வைக்கிறது இந்த கல்லீரல். இது வந்து ஒரு சமயம் பார்த்திங்கன்னா இந்த கல்லீரலில் பாதிப்படையும் போது மஞ்சக்காமல் ஏற்படுகிறது. அது எப்படி பார்த்திங்கன்னா இப்போ கல்லீரல் கீழே பார்த்திங்கன்னா பித்தப்பை இருக்கும், சரிங்களா? பித்தப்பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பித்தப்பைக்குள் பித்தக்கருக்கள் சென்று அது குழிக்குள் சென்று அது சிறுகுள் அடைய வேணும். சப்போஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து சென்றடையாது, பாதிப்படையும். அப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிறத கல்லீரலில் வந்து சேர்ந்துடும் எல்லாமே. இதனால தான் இந்த மஞ்சக்காமல் ஏற்படுகிறது. ஒன்று அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் என்ன பாதிப்படைந்தாலும், அதாவது 75% பாதிப்பு அடைந்தாலும் அது வந்து திரும்பி மீண்டும் அது சுழற்சி அடைந்து மறுபடியும் தன் வேலையை செய்திடும். இது முக்கியமான ஒரு கல்லீரல் பார்த்திங்கன்னா 70% பாதிப்பு அடைந்தால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சக்காமலை வரும். இந்த லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நமக்கு பிலூர் லெவல் அதிகமாகிடும். அது அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நமக்கு மஞ்சக்காமல் வந்துருச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ வந்து கல்லீரல் செல்லு பார்த்திங்கன்னா செல்கள் வந்து சில டைமில் செயல்படாமல் போயிடும். அப்படி செயல்படாமல் போச்சுன்னா என்ன பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் அந்த ஜாண்டிஸ் வந்துடும். இது என்ன பேர் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து இந்த மஞ்சக்காமலை எதனால் வருது பார்க்கலாம். இப்போ வந்துட்டிங்கன்னா யாரை வரும் பார்த்தீங்கன்னா அதாவது அதிகமாக மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு, சரிங்களா? அதிகம் மாத்திரை அதாவது பவர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வரலாம். அதே குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் பார்க்கலாம். அதாவது இப்போ மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாமிட். ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா வாமிட் தான் வரும், சரிங்களா? நம்ம வாமிட் வரும்போது சாதாரண வாமிட்னு நினைக்கக்கூடாது. இந்த வாமிட் பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஒமட்டல் இந்த மாதிரி சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பசினிமே வரலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டு வலி வரலாம். மூட்டு வலி வந்து நமக்கு வந்து சாதாரணமாக மூட்டு வலி தான். அதனால் என்ன ஆகும்னா கலியில் வந்து சில டைம் டேமேஜ் ஆனால் கூட இந்த மாதிரி மூட்டு வலி அதிகமாக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வயிற்றில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வலது பக்கம் கீழே பார்த்திங்கன்னா பெயின் வரலாம். கீழே வரலாம், மேலே வரலாம், சம்டைம் பெயின் அதிகமாக வரலாம். சில டூ உடல் சூடு அதாவது வெப்பம் அது நமக்கு ஃபீவர் அதிகமாக வரதான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட இந்த மஞ்சக்காமல் வர அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எல்லா ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா அது ஒரு எல்லோ கலரில் இருக்கும், சரிங்களா? ஃபுல்லாக இருக்குது, எல்லோ கலரில் இருக்கும். கண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு எல்லோ கலரில் இருக்கும். அது மட்டும் நம்ம யூரின் போகும்போது நம்மளுக்கு வந்து எல்லோ கலரில் போகும், சரிங்களா? இந்த மாதிரி போனால் கூட நமக்கு வந்து மஞ்சக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வயிறு வலிக்கும்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த வயிறு வலி பார்த்திங்கன்னா பெயின் இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த மஞ்சக்காமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பித்த கற்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி பெயின் வரலாம் ரைட் சைடில் கீழே, சரிங்களா? வலி வரும்போது இந்த மஞ்சக்காமல் மட்டும் இல்லாமல் அதாவது பித்தக்கருக்கள் இருந்தால் கூட நமக்கு வந்து பெயின் அதிகமாக ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெப்படைசிஸ் மஞ்சக்காமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா மூணு வகைகளாக இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் இ இந்த ரெண்டு ஹெப்படைசிஸ் பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் இருக்கும் மஞ்சக்காமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா சி பார்த்திங்கன்னா ஹெப்படைசிஸ் பார்த்திங்கன்னா 3 மந்த் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பி ஹெப்படைஸ் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், மஞ்சக்காமல் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெப்படைஸ் பார்த்திங்கன்னா மூணு வகையில் பிரிச்சிருக்காங்க, எந்தெந்த வகையில் சொல்லி மஞ்சக்காமல் வரும் நம்ம உடம்புல. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சக்காமல் வந்துருச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க பார்த்திங்கன்னா அது டெஸ்ட் இருக்குது, பல வகை டெஸ்ட் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கும்போது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா அதாவது இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம உடம்புல லிவர் எப்படி இருக்குது, டேமேஜாக இருக்கா, இல்லை அலர்ஜி வந்திருக்கா, இல்லை வீக்கம் வந்திருக்கா, இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம லிவர் எப்படி செக் பண்ணிக்கலாம், இது வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பயன்படுகிறது. அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பிலூரின் டெஸ்ட். பிலூரின் டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிலூர் லெவல் அதிகமாகச்சுன்னா நம்ம மஞ்சக்காமல் வந்திருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி அந்த டெஸ்ட் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மஞ்சக்காமல் எப்படி இது வந்து பார்த்துக்கலாம். இப்போ மஞ்சக்காமல் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் வரலாம், அதாவது பிறக்கிற குழந்தை கூட வர சான்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா புத்திலங்குழி என்ன எல்லோ ஜாண்டிஸ் சொல்லுவாங்க. இது வந்து பிலூர் லெவல் அதிகமாகச்சுன்னா பிறந்த குழந்தைக்கு அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. அது மட்டும் வரும்போது கண் பார்த்திங்கன்னா சப்புகளில் இருக்கும், டயர்டாக இருக்கும், யூனி போகும்போது எல்லோ கலரில் இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனை அதிகமாக சான்ஸ் இருக்குது, பிறந்த குழந்தைக்கு வர சான்ஸ் இருக்குது. இதுதான் மஞ்சக்காமாலை.